சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. இந்த பாக்கியமுள்ளதுன்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இது. பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியமுள்ளவர்கள், இது வந்து சும்மா இல்லை. அதாவது ஒரு வீட்டில் வந்து 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 4 பிள்ளைங்கள்ல ஒரு வந்த கடைசி பிள்ளையா இருக்கும் எல்லார் வீட்லேயுமே, இல்லைன்னா எதனா ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும். இப்போ 3 பொட்டை பிள்ளை, 1 ஆண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி எதுனா ஒரு பிள்ளை ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கும், வீட்டில் பயங்கர செல்லமா இருக்கும். அது என்னன்னா அது என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்பா அப்பா பயங்கர டென்ஷன்ல கோபத்தில் இருப்பாரு. அம்மா வந்து ஏன்னா பயம், இப்போ அம்மாவுக்கு திட்டு விழும் ஏன்னா செஞ்சா. பிள்ளைங்கள்லாம் அப்படியே மூலிக்கு மூலி போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு பிள்ளை இருக்க, இந்த 3 பிள்ளை ஒழிஞ்சிட்டு இருக்கோம், அப்படியே அமைதியாக படிக்கிற மாதிரி பாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு, இந்த பிள்ளை இருக்க, இந்த செல்ல பிள்ளை இருக்க, இது போயிட்டு அப்பாவை சீக்கிட்டு இருக்கோம். என்னப்பா கோபமா இருக்கிறீங்க, வாங்கப்பா விளையாட அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கோம் கையை பிடிச்சி. அப்படியே வந்து எவன் வந்தாலும் அரையிற நிலையில இருக்கிற அப்பா இந்த பிள்ளை இப்படி வந்து இழுத்த உடனே சிரிச்சுட்டு அப்படியே கோபத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இது இது செல்லம் ஜாஸ்தி, இது பாக்கியமான பாக்கியமா, ஒரு பிள்ளை பாக்கியம், மீதி 4 பேர்ல, மொத்தம் 4 பேர்ல இந்த ஒரு பிள்ளை ரொம்ப பாக்கியம். அதே போலதான் கர்த்தர்கிட்ட யார் பாக்கியவானா இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப செல்ல பிள்ளைன்னு அர்த்தம். கர்த்தர் ரொம்ப கோபமா இருக்கும்போது இப்போ மோசே சொல்லுவான், கோபப்படாதீங்க, தயவுசெய்து தண்டிக்காதீங்க, தயவுசெய்து இஸ்ரேல் ஜனங்களை அடிக்காதீங்க அப்படின்னு தைரியமா போய் சொல்றான். காரணம் என்ன? அவன் ஒரு செல்ல பிள்ளை, அவன் ஒரு பாக்கியவான். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அப்போ பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம் என்ன? மற்ற எல்லாரையும் விட ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கிடைச்சவன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சதை விட இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைச்சிருக்குதுன்னு. இப்போ இந்த பாக்கியவான் யாருக்கு பாக்கியவான் அப்படின்ற பட்டம் கிடைக்குதுன்னா, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. அப்போ நான் யாரு? கிறிஸ்தவர்கள். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. சும்மா வெளியே வந்து இயேசுவே இயேசுன்னு சொல்லி பிரயோஜனத்தில், இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் இல்லையா? அப்போ யார் தங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ இவங்க பாக்கியவான்கள். ஓ, இந்த ஊர்ல வந்து 10,000 பேர், இந்த 10,000 பேர்ல எத்தனை பேர் பாக்கியவான்? ஒரு 100 பேர் இருப்பாங்களா, இல்ல ஒரு 1,000 பேர் இருப்பாங்களா, 500 இருப்பாங்களா? சரி, 10,000 பேர்ல 500 பேர்னா 5%, 105 பேர், 105 பேர் தான் பாக்கியவான். மீதி 95 பேர் ஓடி ஒளியணும். எங்க கர்த்தர் கோபமா இருக்கிறாருன்னா ஓடி ஒளியணும். ஐயோ இயேசு வர்றாரா, ஐயோ ஓடு ஓடு ஒளி, ஐயோ ஏம்மா அப்படின்னு ஒளிவாங்க இயேசு வரும்போது. ஏன் இங்க 95 பேரும் ஓடி ஒளிவாங்க? ஏன்னா அவர் வந்தா என்ன பண்ண போறாரு? இப்போ நரகத்துல தள்ள போறாரு எல்லாரையும். இதான் வருகையில என்ன செய்வாரு? அத்தனை பேரையும் நரகத்துல தானே தள்ளுவாரு. அப்ப எல்லாரும் 95 பேர் என்ன பண்ணுவாங்க? ஓடி ஒளிவாங்க. ஆனா இந்த 5 பேரு பாக்கியவாங்க. அடுத்தது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். அவரு சிலரை வந்து செலக்ட் பண்ணுவார், சுதந்திரமாக செலக்ட் பண்ணுவார். சுதந்திரம் என்ன தெரியுமா? எனக்கு பிறகு என் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான், இதுக்கு பேர் தான் சுதந்திரவாதி. என்ன எனக்கு உண்டான அது எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கு போறவன் அவன் என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்க போறான், நானும் கொடுத்துட போறேன் வச்சுக்கோன்னு, அவனுக்கு பேர் தான் சுதந்திரவாதி. கர்த்தர் யாரை சுதந்திரமா எடுத்துக்கிறாரு? பிதாவுடைய சுதந்திரவாளி யாரு? இயேசு. ரோமர் 8 அதிகாரத்துல அழகா சொல்லிட்டு, யார் சுதந்திரவாளி? இயேசுவோடு கூட நாமளும் பாடுபட்டால், இந்த உலகத்துல இப்படியே இன்னைக்கு நாமளும் பாடுபட்டால் அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் இருப்போமா? அவருக்கு என்ன தேவனிடத்திலிருந்து கிடைக்குதோ அப்ப நமக்கும் ஒரு ஷேர், அதே போல ஒரு ஷேர் பங்கு நமக்கும் பிதாவினிடத்திலிருந்து கிடைக்குமா? புரியுதா? அப்போ யாருக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து பாடுபட்டால். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் என் சகோதரர்கள் என்று சொன்னாரு. சொன்னாரு இல்லையா? ஏன் அப்படி சொன்னாரு? அவரோடு கூட சேர்ந்து பாடுபடுறவங்க இவங்கெல்லாம்
நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, சுகபோகமா வாழ்ந்துட்டு போறவங்க கிடையாது. என்ன நல்லா எனக்கு அருமையா ஒரு படிப்பை கொடுத்தாரு, எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு, எக்கச்சக்கமான பணம் எனக்கு, ஐஸ்வர்யம் நிறைய கிடைச்சது, நிறைய நல்ல வீடெல்லாம் கட்டினேன், காரெல்லாம் ஒரு 10 கார் வாங்கினேன், எனக்கு 4 வீடு இருக்குது, எனக்கு பேங்க்ல எக்கச்சக்கம் பணம் இருக்கு, நல்ல சுகபோகமா வாழ்றேன், நல்லா சாப்பிடுறேன், எல்லாம் நல்லா ஜீவிக்கிறேன் அப்படின்னா நீ இயேசுக்கு சகோதரனா இருக்கவே முடியாது. இயேசுக்கு சகோதரனா இருக்க ரொம்ப சுகமா வாழ்றேன்னா இயேசுக்கு சகோதரனா இருக்க முடியாது. நீ ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனா வேணா வாழ்ந்துக்கோ, ஆனா இயேசுக்கு சகோதரனா இருக்க முடியாது. அப்பத்தான் உனக்கு என்ன கிடைக்கும், இயேசுக்கு சகோதரனா இருந்தாதான் பரலோகத்துல இருந்து தேவனிடத்திலிருந்து உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஓகே, அதனால என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, அவரை நாம் தெய்வமாக கொள்ளணும். ரெண்டு, அவருக்காக பாடுபட ஆரம்பித்தோம், அவருக்காக கஷ்டப்படணும். கிறிஸ்தவன்னா ஜாலியா இருந்துட்டு போறது இல்லை, கிறிஸ்தவன்னா விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, உன் சகோதரனுக்கு உன்னை ஒழிக்காம உதவி செய்யறது அப்படின்னு அர்த்தம்.